ரத்த சரித்திரத்துக்கு அப்புறம் இது என்னோட அடுத்த பாடம்னு சொல்லலாம். அண்ட் சாக் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை வந்து நீங்க ப்ரொடியூசிங் இட் அண்ட் யூ ரிலீசிங் இட், சோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே பேச போறாங்க சாக் சார் பத்தி, நான் சொல்ல வேண்டாம். தமிழ் சினிமாவில் நம்பி வந்திருக்காரு அப்படின்னு இப்ப சொல்லியிருக்காரு. அவர் எப்பவுமே தமிழ் சினிமாவில் தான் இருக்காரு. தமிழ் சினிமா அவருக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணச்சோ அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவுக்கு சப்போர்ட் பண்ண போறாரு. அவரு கண்டிப்பா தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான அங்கமாக சாக் சாரும் இருப்பாரு. ஏன்னா இப்போ சேனல் எல்லாம் சொன்ன பண்ண அப்படியே ஒரு சர்ப்ரைஸ் ஆச்சு. நிறைய சாக் சார் வெல்கம் பேக், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரு இந்திரன் முதல் பாடல் நான் எழுந்தப்போ அவங்க ஆடியோ லான்ச்ல மலேசியால அவர் மீட் பண்ணு, திருப்பி அவர் இங்க வந்திருக்காருன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ் சினிமாவில் நிறைய தயாரிப்பாளர்களுக்கும் நிறைய விநியோகஸ்தர்களுக்கும் நிறைய எக்ஸிபிட்டர்ஸ்க்கும் அவரோட பணி எப்படி இருந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இடையில ஒரு சின்ன தடங்கள், மறுபடியும் புது பொலிவோட இந்த சாரலதா படத்துல காலடி எடுத்து வச்சிருக்காரு. அதுக்கு தமிழ் சினிமா சார்பா ஒரு பெரிய ரெட் கார்பெட் வைக்கணும்.